ரைட்டு, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அம்பலமான பிரகாஷ்ராஜ் திருமாவளவன் தொடர்பு. தற்போது சினிமா துறையில் நடிகர் பிரகாஷ்ராஜை பார்ப்பதை விட அரசியலில் அதிகமாக பார்க்க பிடிக்கிறது. அந்த அளவிற்கு சமூக வலைத்தளத்தில் அரசியல் ரீதியான விமர்சனங்களை பதிவிட்டு வருகிறார். அது அவருக்கே சில சர்ச்சைகளை ஏற்படுத்தி விடுகிறது. கடந்த வாரத்தில் இந்தியா அடைந்த ஒரு வெற்றிக்கு உலக நாடுகளே தனது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்ற சமயத்தில் அதனை கேலி செய்யும் விதமாக பிரகாஷ்ராஜ் பதிவிட்ட ஒரு பதிவு பல விமர்சனங்களை பிரகாஷ்ராஜ் மீது வைத்தது. அதற்கு முன்பாகவே பாஜக மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிக்கும் வகையில் பல பதிவுகளை அவர் பதிவிட்டு உள்ளார். மொத்தமாக அரசியல் வட்டாரங்களில் பிரகாஷ்ராஜ் என்றாலே தற்போது மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு எதிரானவர் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்த ஒன்று. இந்த நிலையில் நடிகர் பிரகாஷ்ராஜ் சமீபத்தில் வெளியான தேசிய திரைப்பட விருது பற்றி ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தார். அதாவது, இந்த ஆண்டு தேசிய திரைப்பட விருதிற்கு தமிழகத்தைச் சேர்ந்த திரைப்படங்கள் அதிக அளவில் இடம்பெறவில்லை. அதுவும் குறிப்பாக சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய்பீம் திரைப்படம் அனைத்து தேசிய விருதுகளையும் பெறும் என்று நினைத்து கொண்டிருந்த இடதுசாரிகளுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. கடந்த முறை சூர்யா நடிப்பில் வெளியான சூரரை போற்று திரைப்படம் 10 தேசிய விருதுகளை வாங்கி குவித்ததால் இந்த ஆண்டு ஜெய்பீம் படமும் அதிக விருதுகளை குவிக்கும் என்ற எண்ணங்கள் இடதுசாரிகள் மற்றும் சூர்யா ஆதரவாளர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை ஜெய்பீம் படம் தேசிய விருது பட்டியலில் இடம்பெறாததால் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நடிகர் பிரகாஷ்ராஜ் காந்தி கொன்றவர்கள், இந்திய அரசியலமைப்பை தந்த அம்பேத்கரின் சமத்துவ தத்துவத்தை கொல்ல முயற்சிப்பவர்கள் ஜெய்பீம் திரைப்படத்திற்கு எப்படி விருது தருவார்கள் என்று பதிவிட்டிருந்தார். இந்த பதிவிற்கு சில எதிர்ப்புகளும் கண்டனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் சென்னையில் ரெட் சாண்டல் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகளை பார்ப்பதற்காக திருமாவளவன் திரையரங்கிற்கு வந்துள்ளார். படம் பார்த்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், ஜெய்பீம் திரைப்படத்திற்கு விருது அளிக்கப்படாததற்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் மிக அருமையான ஒரு பதிலை கூறியிருக்கிறார். அவர் முன்வைத்த கேள்வியை நானும் வழிமொழிகிறேன். ஜெய்பீம் படம் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களின் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றது. அதில் இடம்பெற்றிருந்த நடிகர்கள், அமைக்கப்பட்டிருந்த இசை அனைத்துமே சிறப்பான ஒன்று. அனைவராலும் பாராட்டுகளை பெற்றது. இதனால் இந்த படம் நிச்சயம் தேசிய விருதை பெறும் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விருது கிடைக்காததால் தான் தற்போது விமர்சனங்கள் எழுகின்றது என்று தெரிவித்திருந்தார். ஜெய்பீம் திரைப்படத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்ன ஆதங்கம் இருக்கிறதோ அதுதான் எனக்கும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் ஆட்சியின் கருத்தை சார்ந்த எழுத்து படைப்புகளுக்கு விருதுகளை வழங்குவது ஆட்சி நடத்துபவர்களின் விருப்பமாக உள்ளது என பதிலளித்து திருமாவளவன் இடதுசாரிகளின் கருத்திற்கு ஆதரவாக குறித்துள்ளார். இதனையடுத்து இதுவரையில் சமூக வலைதளங்களில் நடிகர் பிரகாஷ்ராஜ் திமுகவின் ஆதரவாளர், திமுகவின் கூட்டணிக்கு தான் ஆதரவாக பேசி வருவார் என கூறப்பட்டு வந்தது. தற்பொழுது பிரகாஷ்ராஜின் இந்த பதிவிற்கு திருமாவளவனும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பேசியதுதான் உண்மையாலுமே நடிகர் பிரகாஷ்ராஜ் திமுகவின் கூட்டணிக்கு ஆதரவாளர் தான். பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என கமெண்ட்கள் அதிகம் பறக்கிறது.